ஹாய், வெல்கம் டு விஜய் ரேண்டம் இன்ஃபோ சேனல். நான் தான் விஜய். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக்கோட ஃபேக்ட்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ தெரியாத ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் ஏன் ஒலிம்பிக்ல சேர்க்கவே இல்லை அதை பத்தி நான் கடைசியில சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு மீம் பார்த்தேங்க, அந்த மீம் வந்து சிரிக்க வைக்க வேண்டியதா இருக்கு, அதே நேரத்தில் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மீமையும் நான் கடைசியில போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி வீடியோ என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒலிம்பிக்கோட ஹிஸ்ட்ரியே வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது, ஏன்னா ஸ்டார்ட் பண்ண டேட்லாம் வந்து ப்ராப்பராக தெரில. பட் இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8th century BC 4th century AD வரைக்குமே நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா கிரீஸில். இதுக்கப்புறம் வந்து நடக்கல ஏதோ ஒரு காரணத்தினால. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1400 years கழிச்சு வந்து பாரன் பிரார் டி கோபர்டின், இவர் தாங்க ஒலிம்பிக்ஸை எடுத்துகிட்டே வராரு. அது மட்டும் இல்லாமல் இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்னே சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1986 அத்தன்ஸ் கிரீஸ்ல தான் நடந்திருக்கு. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அப்ப வந்து உமன்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, வெறும் மென்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒலிம்பிக்ல இருக்க 5 ரிங் எதை டினோட் பண்ணுதுன்னு தெரியுமாங்க? எதன்னு பாத்தீங்கன்னா 5 மேஜர் காண்டினென்ட் தான் வந்து டினோட்டே பண்ணுது. என்னென்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஏசியா, அமெரிக்கா, யூரோப், அதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியா. இந்த 5 தான் வந்து அங்க 5 ரிங்கா இருக்கு அப்படின்றத டினோட் பண்ணுது. இவ்வளவு நாள் இது உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி இப்ப சொல்றதையும் சேர்த்து வச்சு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் இப்போ வேர்ல்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,000 athletes வந்து கலந்துக்கிறாங்க 206 countries. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. 1936 ஒலிம்பிக்ஸில் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஜாப்பனீஸ் போல் வேட்டர்ஸ் வந்து மேட்ச் வந்து டைல முடிஞ்சிருக்கு செகண்ட் பிளேஸ்க்கு. ஆனால் இவங்க வந்து இன்னொரு போட்டி போடாமல் நாங்கள் அந்த மெடலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, கட் பண்ணி எடுத்துக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட சில்வர் பிரான்ஸ் இருக்கும், அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்டையும் சில்வர் பிரான்ஸ் இருக்கும். கட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இதுவும் நடந்திருக்கு, ஹிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்கோங்க. ஒலிம்பிக்ஸில் வந்து மோஸ்ட் மெடல் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தாங்க, மைக்கேல் ஃபிலிப்ஸ். இவர் தான் வந்து மோஸ்ட் நம்பர் வின் பண்ணியிருக்காரு. எவ்வளோ மெடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 28 மெடல்ஸுங்க. அதில் வந்து 23 கோல்டு, அதுக்கப்புறமா வந்து 3 சில்வர், அதுக்கப்புறம் 2 பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காரு. ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட கூட அவ்வளோ கோல்டு இல்லைங்க. யா, மோஸ்ட் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. இவங்க தான் வந்து மோஸ்ட் மெடல்ஸ் வச்சிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,828 மெடல்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன், இவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 1,200+ வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஜெர்மனி, இவங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 855. இவ்வளோ மெடல்ஸும் வந்து நான் வந்து லாஸ்ட் இது வரைக்கும் தான் கணக்கு வச்சிருக்கேன். இப்போ 21ல நடக்கிறத வந்து சேர்க்கல. இந்த இடத்துல இந்தியா எத்தனை மெடல்ஸ் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா சில பேர் ஷாக் ஆகலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 28 மெடல்ஸ் தான் வச்சிருக்கு இது வரைக்குமே. அதில் 9 வந்து கோல்டு, அப்புறம் வந்து 7 வந்து சில்வர், அதுக்கப்புறம் வந்து 12 வந்து பிரான்ஸ். இவ்வளோ தான் இந்தியா வந்து இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கு இத்தனை வருஷத்தில். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா வந்து இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து எத்தனாவதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54th place இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து முன்னாடி வரணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன், எல்லாரும் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிப்போம். இந்த இடத்துல சைனா எவ்வளோ மெடல்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியுமாங்க? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 608 மெடல்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து 1984 அப்புறமா தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா 1984 முன்னாடி ஒரு மெடல் கூட வாங்கினது இல்லை. பட் இவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கல, இவ்வளோ மெடல்ஸ் வச்சிருக்காங்க 1984 அப்புறமாவே. இவங்க கிட்ட இருந்தால் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் போல, என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்போம். 2012 ஒலிம்பிக்ஸில் தான் வந்து எல்லா கண்ட்ரிலேருந்துமே வந்து உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக்ஸில். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிலேருந்து உமன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பட் எல்லா கண்ட்ரிலேருந்துமே உமன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து 2012 ஒலிம்பிக்ஸில் தான். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஒலிம்பிக்ஸை வந்து யார் ரெகுலேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, இவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது இவங்களோட ஹெட்குவார்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போது பிரசிடென்ட் யாருன்னு தெரியுமாங்க? யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், தாமஸ் பீச். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நடக்கிற டோக்கியோ ஒலிம்பிக்ஸோட மெடல்ஸ்லாம் வந்து எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்தா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5,000 மெடல்ஸை வந்து 79,000 tons ஆஃப் ரீசைக்கிள் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்தா பண்ணியே இருக்காங்க. ஓ மை காட், யா இட்ஸ் ட்ரூ, தெரிஞ்சுக்கோங்க.
கிரிக்கெட்டை ஏன் வந்து ஒலிம்பிக்ல சேர்க்கல? இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும், அதுக்கான பதில் தாங்க இது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸ் நடத்துற பிளேஸ் எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ், அங்க வந்து கிரிக்கெட் வந்து ஒரு மெயின் ஸ்போர்ட்ஸாவே வச்சிருக்க மாட்டாங்க. சோ ஸ்டேடியம்ஸ் எல்லாம் இருக்காது. இதுக்காக ஒரு ஸ்டேடியம் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு செலவு வந்து அதிகமாகும். ஸ்டேடியம் கட்டினா மட்டும் பார்த்தாது, அதை வந்து ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணும். சோ அதுக்கெல்லாம் செலவு அதிகமாகும் தான். எந்த கண்ட்ரீஸும் வந்து கிரிக்கெட்டை வந்து ஸ்போர்ட்ஸாவே வச்சுக்கல. நம்ம வந்து பார்க்கலாம், ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா கிரிக்கெட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 28ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்குது. சோ அங்க கிரிக்கெட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க, பாப்போம். பட் கண்டிப்பா இந்தியால வந்து ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பா கிரிக்கெட் இருக்கும். சோ வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் சொன்ன மீம் இதாங்க, இந்த மீம் தான். இந்த மீம் பார்க்கறதுக்கு சிரிப்பாகவும் இருக்கு, அதே நேரத்தில் சிந்திக்க வைக்கிறதாவும் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நல்லாவே ஸ்போர்ட்ஸ் ஆடுவாங்க, அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தா கண்டிப்பா அவங்க ஃபியூச்சர்ல வந்து ஒலிம்பிக்ஸ்ல நம்மளுக்காக மெடல் அடிச்சு கொடுப்பாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் விஜய், திருப்பி வந்து பார்ப்போம். பாய்.